வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 28,18,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்றும் கூறினார். ஆகஸ்ட் மாதத்திற்கான இலவச பொருட்கள் மற்றும் முகக்கவசங்களை பொதுமக்கள் நாளை முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் வந்து அதிகரித்திருக்கிறது. நெல் கொள்முதல் வரலாற்று இல்லாத அளவிற்கு 28,18,000 மெட்ரிக் டன் இதுவரை தமிழகத்தினுடைய நெல் கொள்முதல் வரலாற்றில் இல்லாத அளவில் 28,18,000 மெட்ரிக் டன்னை நெல் வந்து கொள்முதல் செய்திருக்கிறோம். எனவே இந்த நெல் கொள்முதல் வந்து மிகப்பெரிய கிட்டத்தட்ட 5,117 கோடி ரூபாய் அவர்களுக்கு உடனடியாக வங்கிகளில் வர வைக்கப்பட்டிருக்கிறது. 470,000 விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். இவைகள்லாம் வரலாற்று நடவடிக்கைகள், சிறப்பு வாய்ந்த நடவடிக்கைகள். இப்பவும் அதற்குரிய 547 சென்டர்ஸ் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. டெல்டா டெல்டா அல்லாத மாவட்டங்களிலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு குறுவையை பொறுத்தவரை 387,000 ஏக்கர்ல வந்து குறுவை பயிரிடப்பட்டிருக்கிறது. இது வந்து சென்ற ஆண்டுகளை விட 100,000 ஏக்கர் கூடுதல். எனவே எதிர்பார்த்ததை விட 300,000 தான் வந்து நம்ம எதிர்பார்த்தது. 387,000 ஏக்கர்ல குறுவை நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது. அதனால வருகிற காலத்தில் விளைச்சல் எல்லாம் சிறப்பாக இருக்கும்.